Hi friends, welcome to Lavanya's kitchen. In the video, நாம போறதுக்கு முன்னால இதுவரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு notificationல வரும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and comment பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து அடிக்கடி சளி தொல்லையால் அவஸ்தப்படுறவங்களுக்கு வந்து ஒரு தொண்டைக்கு இதமான ஒரு கஞ்சி நான் இன்றைக்கி வச்சு காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் அரை கிலோ அளவு சின்ன வெங்காயம், 100 கிராம் வெள்ளைப்பூண்டு, 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் கருப்பட்டி பாக கலந்து இந்த மாதிரி கஞ்சி நமக்கு ரெடி ஆயிரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் சேர்த்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு வச்சா தான் நல்லா குழைவாக இருக்கும். அதுதான் அந்த கஞ்சிக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ நாம் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கருப்பட்டியை நல்லா பொடிசாவே தட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து தண்ணியில் சீக்கிரம் கரையும். இப்போ வந்து நமக்கு குக்கர் விசில் அடித்து முடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் அளவு தண்ணியில் 1/2 கிலோ கருப்பட்டியை கலந்து நல்லா கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து நாம் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இது தண்ணி அதிகமாக இருக்குன்னு அதை வேறு பாத்திரத்துலலாம் ஃபில்டர் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். அதிகமாக இருந்தாலுமே அந்த தண்ணி இருக்கணும். அதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் வெளியில் போயிடும். இப்போ நமக்கு கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு. இது அந்த கருப்பட்டி கரைகிற அளவு கொதிச்சா போதும். பாகு பதத்துக்கெல்லாம் வர வேண்டாம். இப்போ வந்து நாம் அந்த கருப்பட்டி பாக இந்த வேக வச்ச சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கஞ்சி பதத்துக்கு வரும். இப்போ வந்து நமக்கு இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர குடிக்கலாம். இந்த சளியை வந்து நல்லா இளக்கி கொண்டு வந்துடும். காலையில் வெறும் வயிற்றில் இந்த கஞ்சியை வந்து குடிங்க. இல்லைன்னா நைட்டு தூங்கும்போது கூட இந்த கஞ்சி வச்சு குடிக்கலாம். இளஞ்சூடாக குடிங்க. ரொம்பவும் ஆற வைக்க வேண்டாம், ரொம்ப சூடாகவும் குடிக்க வேண்டாம். இது கூட வேணுங்கிறவங்க ஏலக்காய் சுக்குப்பொடி சேர்த்து செஞ்சுக்கலாம். ஓகே விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.